நீங்கள் பார்த்துட்டு ஆண்ட்ராய்டு மாஸ்டர் ஏன் கேர் மணி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் கேமிங் மொபைல் பட்ஜெட் ரேஞ்சுக்கு கேமிங் மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே எந்த மாதிரி மொபைல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கோ. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மேலே ஐ பட்டன் மூலமாக செக் பண்ணி பாருங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோ பார்ப்போம். ஓகே கேஸ், இப்போ கேமிங் மொபைல் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 30,000-60,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் மொபைல் வாங்க முடியாது. அதனால் மினிமம் 15,000 இருக்கிற பட்ஜெட் ரேஞ்சில் 5 இன்ச்சியான கேமிங் மொபைல் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மொபைல் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா, நம்ம எந்த மொபைலும் பெஸ்ட்டான மொபைல் நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் மொபைல் வாங்கணும். இப்போ நான் ஒரு கேமிங் மொபைல் வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு 3 விஷயம் பார்க்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ப்ராசஸர் பார்க்கணும், அடுத்து வந்து ரேம் ரோம் அந்த விஷயத்தை பார்க்கணும், அதுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஏன்டா பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம் வந்து நீங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கேம் ப்ராசஸருக்கு தேவையான ப்ராசஸர் வேணும், அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான ரேம் வேணும், அந்த கேம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வேணும், இது ரொம்ப நேரம் விளையாடுறதுக்கு தேவையான பேட்டரி கெப்பாசிட்டி வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே எஸ், நம்ம லிஸ்ட்டில் 5 இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 6 ப்ரோ தான் இருக்குது. இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 636 இருக்கிறாங்க. இதில் ரேம் பார்த்தீங்கன்னா 6 GB ரேம், 64 GB ரோம் வேரியண்ட்ல வருது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4000 mAh இருக்குது. பவர்ஃபுல்லான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, பட் பேட்டரி கெப்பாசிட்டி ஏன் கம்மியாக கூட தான் எனக்கு தெரியல. நான் வந்து ரெட்மி சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு இருக்காங்க. பர்சனலாக ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே கேஸ், அடுத்த நம்ம லிஸ்ட் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி 2 ப்ரோ தான் இருக்குது. இது ப்ராசஸர் Snapdragon 660 கொடுத்துருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம், 64 GB ரோம் கொடுக்குறாங்க. இதில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3000 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுலேயும் ப்ராசஸ் ஹெவி ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கேம் கெப்பாசிட்டி ஏன் கம்மியாக கூட தான் எனக்கு தெரியல. இதுலேயும் பப்ஜி மாதிரி மொபைல் கேமிங்லாம் வாழலாம், பட் எவ்வளோ பேட்டரி எனக்கு தெரியல, அது டெஸ்ட்டில் பார்த்தா தெரியும். ஓகே எஸ், அடுத்த மொபைல் பார்த்தீங்கன்னா Moto One Power. ஆக்சுவலாக மோட்டோ வந்து ரொம்ப நாள் காண போயிருந்தாங்க, இப்போ ஒரு நல்ல மொபைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து Snapdragon 636 கொடுக்காங்க. 4 GB ரேம், 64 GB வேரியண்ட் வருது. ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி பண்ணால் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நல்ல ப்ராசஸர், பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, கேமரா இருக்குது, ரொம்பவே சூப்பரான மொபைல் தான் நான் சொல்லுவேன், இதையும் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஓகே கேஸ், அடுத்த மொபைல் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா Honor 8X. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பார்ட்டோட A53 ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஓரியோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம், ரோம் 64 GB ரோம் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3750 பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மொபைல் வச்சு நம்ம கேம் விளாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் நல்லா முடியும்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் பேட்டரி கம்மியாக கொடுத்துருந்தாலுமே நல்லா பேட்டரி நிற்கிதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பர்சனல் Honor 10 எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கூட நான் மொபைலில் எடுத்திருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், அடுத்த நம்ம இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஆசஸ் ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1. பேரே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 636 கொடுத்துருக்காங்க. இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம், 6 GB ரேம்லேயே வருது. ரோம் பார்த்தீங்கன்னா 64 GB ரோம், 128 GB ரோம் வேரியண்ட்லேயே வருது. உங்களுக்கு எதிர மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது கேம் விளையாட நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டரி அதிகமாக இருக்குது, ப்ராசஸர் ஹெவியாக இருக்குது, ரேமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு அடுத்த வெர்ஷன் M2 அப்படின்னு ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைல் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதில் நாட்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணியிருந்தாலுமே ஆக்சுவலாக அதில் பேட்டரி வந்து 4000 mAh தான் கொடுத்துருக்காங்க. சேம் ப்ராசஸர், சேம் இதுதான், ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதான் நீங்கள் இதையே சூஸ் பண்ண நான் சொல்லுவேன். ஓகே கேஸ், ஃபைனல் அந்த வீடியோட எண்டுக்கு வந்தோம். இந்த வீடியோவில் 5 மொபைல் பற்றியும் நான் என்ன நினைக்கிறேன் அதை பற்றி தான் பேசியிருந்தோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ மேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மேக் பண்ண வீடியோ பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த சேனலுக்கு இப்போ புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனுக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது சொன்னாங்க. நான் இந்த மாதிரி போட உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.